அரசியல் மக்களுக்காக சேவை செய்ய அமைக்கப்பட்ட ஒரு பொது தளம். ஆனா அரசியல ஒரு தொழிலா பாவிச்சு மக்கள் உணர்வுகளோட விளையாடி அறநெறிகளை மீறி தங்களோட தனிப்பட்ட வளர்ச்சிக்காக மட்டும் லாபம் பாக்குற ஒரு வியாபாரமா மாத்தினவங்க தான் திமுக. ஊழலை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தின கட்சி, கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னு நமக்கு புரிய வச்ச கட்சி, பெண்களை ஒரு கேளிக்கை பொருளா மட்டுமே பாக்குற கட்சி, மக்கள் நிலங்களை வாரி தம் வாய்க்குள்ள போட்டுக்கிற கட்சி, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற கட்சி, தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்யற கட்சி. ஆக மொத்தத்துல ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு உதாரணமா இருக்கிற ஒரே கட்சி. இந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு பெரிய கொள்கையோ இல்ல அறநெறிகளோ இருக்க போறதில்ல. இவங்கள மாதிரியே இருக்கிற கூட்டு களவாணிகளை தான் ஒண்ணு சேர்த்துப்பாங்க. இப்படி மக்களை ஏமாத்துற ஒரு கூட்டத்தை பத்தின சின்ன தொகுப்பு தான் இது திமுகவோட கூட்டணி கட்சிகள். காங்கிரஸ் தமிழ்நாட்டோட புற்றுநோய் திமுக, இந்த தேசத்தோட புற்றுநோய் காங்கிரஸ். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவாக்கு கொடுத்தது, இலங்கை தமிழர்களை படுகொலை செஞ்சது, நீட் தேர்வை கொண்டு வந்தது வரைக்கும் தமிழ் இனத்துக்கு தீராத துரோகம் செஞ்ச மாபெரும் இயக்கம் தான் காங்கிரஸ். தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சதுல காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரி வேற எந்த கட்சியும் எந்த இனத்துக்கும் எந்த தேசத்திலயும் செஞ்சதா வரலாறு இல்ல. தமிழர்கள் உணர்வை காப்பாத்துவோம்னு கர்ஜனை ஏற திமுக தமிழருக்கு துரோகம் செஞ்ச கட்சியோட ஏன் கூட்டணியில இருக்கணும்? அது மட்டும் இல்லாம ஆராசா 2G வழக்குல கைதானது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அப்போதான். தங்களை குற்றவாளின்னு சொன்ன அதே கட்சியோட எந்த அடிப்படையில இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க? காங்கிரஸ் நமக்கு பண்ண இன துரோகத்தை எதிர்த்து கேள்வி கேட்க முதுகெலும்பு இல்லாம வெறும் அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி தான் திமுக. மதிமுக ஒரு காலகட்டத்துல கலைஞருக்கு அப்புறம் இவர் தான் எல்லாமே இருந்துச்சு. ஆனா குடும்ப அரசியலுக்கு பலியாகி திமுக இருந்து தூக்கி வீசப்பட்டார் திரு வைகோ. திமுக செஞ்ச அட்டூழியங்களை மக்களுக்கு உரக்க சொன்னாரு. சாதிக் பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். இதுக்கு ஒரு வழக்கு போடுங்க. 2G ஸ்பெக்ட்ரத்தில் பின்னணியில் இருந்தது ஸ்டாலின் நான் இப்ப சொல்றேன், அதுக்கு வழக்கு போட சொல்லுங்க. ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அரசியல் ஆதாயத்துக்காக கொள்கைகளை காத்துல பறக்க விட்டுட்டு எந்த வாயால ஸ்டாலின கொலைகாரன்னு சொன்னாரோ அதே வாயால ஸ்டாலின தலைவர்னு சொல்லிட்டு வெறும் 6 MLA சீட்டுக்காக சொந்த சின்னத்துல கூட போட்டி போடாம திமுகவோட சின்னத்துல போட்டி போடுறவர் தான் திரு வைகோ. இதுல இருந்தே இவங்க கொள்கை ரீதியான கூட்டணியா இல்ல அரசியல் ஆதாயத்துக்காக சேர்ந்த கூட்டணியாங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் மக்களை பகடக்காயா பயன்படுத்துறது தான் திரு திருமாவளவனோட ஒரே அரசியல் கொள்கை. சாதி வேற்றுமையை ஒழிப்ப மதம் இல்லாத ஒரு மாநிலமா தமிழகத்தை மாத்துவேன்னு வாய்க்கிழிய பேசுற இவரு இந்து மதத்தை கொச்சைப்படுத்தாத நாளே இருந்ததில்ல. இந்து தர்மம் என்ன சொல்கிறது என்றால் ஐயப்பனே ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த கடவுள் தான். திருப்பணி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். ஒரு மதத்தை அவமதிச்சுதான் சாதி வேற்றுமையை ஒழிப்புன்னு சொல்றதை விட முட்டாள்தனமான ஒண்ணு இல்லவே இல்ல. ஆனா திமுக தலைவர் ஓட்டுக்காக முருகரோட வேலை குடிச்சு நின்னுட்டு இருந்தப்போ இவர் எந்த கிரகத்துல இருந்தாருன்னு தெரியல. அத கேள்வி கேட்காம ஆமோதிச்சதுல இருந்தே இவரோட கொள்கை வெறும் 5 பைசாக்கு கூட தேராதுங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையாவே இருக்கு. எப்பவும் தலித் மக்களுக்காகவே குரல் கொடுப்பேன்னு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி சமுதாய சீரழிவை உண்டாக்கி அதுல அரசியல் ஆதாயம் தேடுறவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். இவரோட ஒரே கொள்கை என்னன்னா எப்படியாச்சும் வேட்பாளர் சீட்டு வாங்கி பதவியில இருக்கணும். இதுல இருந்தே திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆக தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தீராத துன்பத்துல தள்ளுன திமுகவுக்கும் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம்.